ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியானது நியூசிலாந்து பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 31 ஓவர்களில் 92 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இது இந்தியாவின் ஒரு மோசமான சாதனையாக அமைந்துள்ளது. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் கோலி தலைமையிலான இந்திய அணியானது முதல் 3 ஒரு நாள் போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றினாங்க. தொடர்ந்து ஓய்வின்றி விளையாடி வரும் காரணத்தினால கேப்டன் விராட் கோலிக்கு கடைசி 2 ஒருநாள் போட்டிகளில் ஓய்வளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணை கேப்டன் ரோஹித் சர்மா 2 போட்டிகளுக்கும் இந்திய அணியை தலைமை தாங்கி வழிநடத்துறாரு. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதல பவுலிங் தேர்வு செய்த நியூசிலாந்து அணி இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைத்தது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் தவான் ஆகியோர் இருவரும் இரவிலேயே விக்கெட்டை இழந்தனர். போல்ட் வேகத்தில் ரோஹித் சர்மா 7 ரன்களிலும் தவான் 13 ரன்கள் எடுத்த நிலையிலும் வெளியேறினர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இளம் வீரரான சுப்மன் கில் 9 ரன்களில் வெளியேற, அடுத்து வந்த ராயுடு மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினர். பின்னர் மிடில் வரிசை வீரர்களான ஹார்திக் பாண்டியா மற்றும் கேதர் ஜாதவ் ஆகியோரும் அணியை சரிவிலிருந்து மீட்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் கேதர் ஜாதவ் 1 ரன்களிலும், சிறிது நேரம் தாக்குப்பிடித்த ஹார்திக் பாண்டியா 16 ரன்களையும் வெளியேறினர். பின்னர் வந்த புவனேஸ்வர் குமார் 1 ரன்களில் வெளியேற, சிறிது நேரம் தாக்குப்பிடித்த குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் ஆகியோரும் இந்திய அணி 92 ரன்கள் எடுப்பதற்கு உதவினார்கள். இதில் குல்தீப் யாதவ் 15 ரன்கள் எடுத்து வெளியேற, பின்னர் வந்த கலீல் அகமது 5 ரன்களில் வெளியேறினார். கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்த சஹால் 12 ரன்களை எடுத்தார். இதன் மூலமாக இந்திய அணியானது 31 ஓவர்களுக்கு 92 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. நியூசிலாந்து அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய ட்ரெண்ட் போல்ட் 10 ஓவர்கள் வீசி 4 மேடன் உட்பட 21 ரன்களை விட்டுக் கொடுத்து மொத்தம் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான கிராண்ட் ஹோம் 10 ஓவர்களில் 2 மேடன்களை வீசி 26 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளரான டூட் அஸ்ட்லே 2 ஓவர்களுக்கு 9 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றினார். மற்றும் நீஷம் 5 பந்துகளை வீசி 5 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றினார். இந்த போட்டியில் இந்திய அணியானது 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதன் மூலமாக ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் மோசமான ஸ்கோர் பட்டியலில் இது 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல இந்திய அணியானது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஷார்ஜா கிரவுண்ட்ல நடந்த போட்டியில் 2000 84 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சிட்னியில் நடந்த 1981 நடந்த இந்த போட்டியில் இந்திய அணியானது 63 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்ததாக ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான கான்பூரில் நடைபெற்ற போட்டியில் 1986 இந்திய அணி 78 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்ததாக 1978 பாகிஸ்தானுக்கு எதிராக சியால்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 79 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்ததாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான டம்புலா கிரவுண்டில் 2010 நடந்த போட்டியில் இந்திய அணி 88 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதே போல 2006 சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டர்பன் கிரவுண்டில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 91 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தற்போது இந்திய அணியானது நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஹாமில்டன் கிரவுண்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இந்த போட்டியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ரோஹித் சர்மாவோட கேப்டன்ல ஒரு மோசமான சாதனையாகவும் அமைஞ்சிருக்கு. தோனி மற்றும் கோலி போன்ற முன்னணி வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறாத காரணத்தினால்தான் இந்திய அணியானது இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட இது 200வது ஒருநாள் போட்டி என்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் 7 ரன்கள் அவுட் ஆகி அவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்காரு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தசைப்பிடிப்பு காரணமாக விளையாடவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் 4வது ஒருநாள் போட்டியிலும் அவருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 92 இலக்கை டிஃபெண்ட் பண்ணி இந்திய அணியானது ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னாலும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.